ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். நீங்கள் இந்த வீடியோவே கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோனில் தான் பார்ப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த ஃபோன் கண்டுபிடிச்ச காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வந்து எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. இந்த ஃபோனில் வந்து நீங்கள் வந்து பணம் அனுப்பிக்கலாம், அது மட்டுமா இங்கேருந்து வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வீடியோ கால் பண்ணிக்கலாம். எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு தகுந்தபடி நீங்கள் பட்ஜெட் வாங்கியிருப்பீங்க. சில பேர் 1 லட்சத்தை தாண்டி ஃபோன் வாங்கியிருப்பீங்க, சில பேர் 50,000 வாங்கியிருப்பீங்க, சில பேர் 5,000 வாங்கியிருப்பீங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்தபடி வாங்கியிருப்பீங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் எப்படியும் கண்டிப்பாக ரொம்ப 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 விலை உயர்ந்த ஃபோன் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற top 6 விலை உயர்ந்த ஃபோனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க, அது என்னென்ன ஃபோன் தான் இருக்குது, அது ஏன் அவ்வளோ விலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஃபோன் கிடச்சிதுன்னு வச்சிங்களேன், நம்மளோட தலைமுறையே செட்டில் பண்ணலாம். அந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் இருக்குது ஃபோன். சரி வாங்க பார்ப்போம். 6000 எந்த ஃபோன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமண்ட் கிரிப்டோ ஸ்மார்ட் ஃபோனுங்க. சரி, இந்த ஃபோனை யார் தாண்டா தயாரிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரிய நாட்டு இல்லைங்க, அந்த நாட்டில் இருக்கிற பிரபலமான வடிவமைப்பாளர். அவர் பேர் வந்து பீட்டர் அலிசன். அவர் தான் இந்த ஃபோனை வடிவமைக்கிறார். சரி, இதில் என்னென்னடா இருக்குது, ஏன்டா இவ்வளோ கோடி ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை வந்து திட பிளாட்டின்னு தலை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோகோ இருக்கும், ஹோம் பட்டன்லாம் இருக்கும்ல. எந்த ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் சரி, லோகோ இல்லாமே இருக்காது. ரெட்மினா எம்ஐன்னு இருக்கும், இது மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அந்த லோகோ இருக்குல்ல, சில ஃபோன்லாம் வந்து அது எப்படி பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கலாம், பார்க்குறது எப்படி அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பண்ணுறதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இந்த ஃபோனில் அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லோகோவை வந்து ரோஸ் கோல்டால் செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி அந்த ஹோம் பட்டன் இருக்குல்ல, அதையும் ரோஸ் கோல்டால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ கோடி ரூபாய்க்கு இந்த ஃபோனை வாங்குறாங்க அப்படின்னா, அந்த ஃபோனை பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணும்ல, அதுக்காக இதை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட 50 வைரம் இருக்காங்க. அந்த 50 வைரம் மட்டும் இல்லாமல் அதில் 10 வைரம் எங்கேயுமே கிடைக்காத ரொம்ப ரொம்ப அரிதான 10 நீல வைரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை இப்போ வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தரவு வந்து அதில் கண்டிப்பாக சேர்த்து வச்சுருப்பாங்களே. அதாவது இப்போ ஆதார் அட்டையிலேருந்து இது மாதிரி நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அதுமாதிரி ஏதாவது ஒரு பொருள் அதில் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா, யாராவது அதை ஹேக் பண்ணி திருடிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த ஃபோன் இவ்வளோ கோடி ரூபாய்க்கு வாங்கியது ஒருத்தலாம் போயிடும்ல. அதுக்காக சிறந்த தொழில்நுட்பம், அவங்களோட தரவை யாரும் திருடாமல் இருக்கிறதுக்காக சிறந்த தொழில்நுட்பம் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து ஓரமாக மிக உயர்தரமான மக்காசர் கருங்காலியில் இந்த ஃபோன் சைடில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை விட்ட காலகட்டத்தில் இந்த ஃபோன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற விலை உயர்ந்த ஃபோனில் நம்பர் 1 இருந்திருக்குது. ஆனால் இன்றைக்கே இந்த ஃபோனு 6000 பிடிச்சிருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஃபோனோட விலை அப்படி என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஃபோனோட இன்றைக்கி விலை நம்ம ஊர் காசு எவ்வளோ தெரியுமாங்க, கிட்டத்தட்ட 9,92,00,000 ரூபா. எப்பா என்னடா இவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரி வாங்க, 6000 பார்த்தோம், 5000 பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. 5000 இருக்க ஃபோன் பேர் வந்து என்னென்னா, iPhone 3G கிங்ஸ் பட்டனுங்க. இந்த ஃபோனை யார் வடிவமைச்சா அப்படின்னா, போன ஃபோனை யார் வடிவமைச்சாரோ அதே பீட்டர் அலிசன் தான் இந்த ஃபோனையும் வடிவமைச்சிருக்காரு. ஆனால் இதில் என்ன பிரமாதம்னா, இந்த ஃபோனில் வந்து மஞ்சள், வெள்ளை, ரோஜா தங்கம் இதெல்லாம் வந்து 18 கேரட்டில் பார்த்து பார்த்து இந்த ஃபோனில் வச்சுருக்காங்க. இது என்ன பிரமாதம், நீங்கள் வந்து எந்த ஃபோன் எடுத்தாலும் ஹோம் பட்டன் இருக்குல்ல, அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் ஒன்றையும் 6.6 கேரட்டில் ஒற்றை வெட்டு வைரத்தை வச்சு பக்காவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஃபோனை ஆன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த 6.6 கேரட்டை வைரத்தை அமுக்கணும். அதாவது பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, வைரத்தை அமுக்கி ஃபோனை ஆன் பண்ணுறப்பா, அதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இதோட விலை வந்து அதிகமாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து ஃபோன் பிரியர்கள்ட்ட வந்து ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட இன்றைக்கி விலை நம்ம ஒரு காசு எவ்வளோ தெரியுமாங்க, கிட்டத்தட்ட 19 கோடி ரூபாங்க. அதாவது போன ஃபோனோட கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட 138 வைரங்கள் போச்சிருக்கதா சொல்கிறாங்க. இது என்ன பிரமாதம், இன்னும் நிறைய ஆடம்பரமான அம்சங்கள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை சொல்லி உங்களை போர் அடிக்காமல் நம்ம 4000 என்ன ஃபோன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. அந்த ஃபோனோட பேர் வந்து கோல்ட் ஸ்ட்ரைக்கர் iPhone 3G Supreme அப்படிங்கிற இந்த ஃபோன் தாங்க. இந்த ஃபோனை வடிவமைச்சது வந்து ஒரு பிரிட்டிஷ் வடிவமைப்பாளர். அவர் பேர் வந்து ஸ்டூவர்ட் ஹியூஸ் தாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, கிட்டத்தட்ட 271 கிராம் 22 கேரட் தங்கத்தால் இந்த ஃபோனை வந்து வடிவமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் கிட்டத்தட்ட 131 வைரங்களை பூஜிருக்காங்க. இது என்னங்க பிரமாதம், இந்த ஃபோன் வந்து ஐஃபோனில், இந்த ஐஃபோனுக்கு பின்னாடி ஆப்பிள் லோகோ இருக்குல்ல, அந்த ஆப்பிள் லோகோவில் கிட்டத்தட்ட 53 வைரங்கள் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இது என்ன பிரமாதம், போன ஃபோனில் சொன்னேன்னா ஹோம் பட்டனில் வந்து 6.6 கேரட் ஒற்றை வெட்டு வைரம் வச்சுருக்காங்க அப்புடின்னு, இந்த ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட 7.1 கேரட் ஒற்றை வெட்டு வைரம் அந்த ஹோம் பட்டனில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வைரத்தை ஏற்ற ஏற்ற அது அந்த ஃபோனோட விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த ஃபோனோட விலை எவ்வளோன்னு தெரியுமாங்க, நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 24 கோடி ரூபா. இந்த ஃபோனில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. அது என்னென்னா, நம்ம வந்து ஒரு 10,000 5,000 எந்த ஃபோன் வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக பொட்டி இருக்காமல் இருக்கவே இருக்காது.
ஆனால் இவ்வளோ கோடி ரூபாய் ஒரு ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபோன் வண்டிமாக கையில் கொடுப்பாங்க, கண்டிப்பாக பொட்டி கொடுப்பாங்கல்ல. இந்த பொட்டியில் ஏதாவது வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒற்றை கிரானைட்டு கல்லால் அந்த பொட்டியை செஞ்சுருக்காங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நம்ம விற்கணும் அப்படின்னா நம்மளே ஏதாவது நுணுக்கங்கள் செய்யணும்ல, அதுக்காக பார்த்து பார்த்து யோசித்து சிந்திச்சு இப்படிலாம் செய்கிறாங்க. சரி வாங்க, மூணாவதுல என்ன ஃபோன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். அந்த ஃபோனோட பேர் என்னென்னா ஐஃபோன் 4 டைமண்ட் ரோஸ் எடிஷனுங்க. என்னடா அது ஒரே ஐஃபோன் மயமாகவே இருக்குது, போன வாட்டியும் ஐஃபோன் சொல்கிறேன், இந்த வாட்டியும் ஐஃபோன் சொல்கிறேன், ஏன் அப்படி ஐஃபோன் மட்டுமே சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் விலையுயர்ந்த ஃபோன் அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐஃபோன் மட்டும்தான் சொல்லுவீங்க. ஏன்னா 1 லட்சரூபாய்க்கு மேலே இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி தாங்க, ஒரு நார்மலாகவே அது 1 லட்சரூபா இருக்குது அப்படின்னா மிக 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 விலையுயர்ந்த ஃபோனில் ஏன் ஐஃபோன் இருக்கக்கூடாது? அதுக்காக அவங்க டயத்தை ஒதுக்கி மெனக்கெட்டு செஞ்சுருக்காங்க. அதனாலேயே மிக அதிக கோடியில் விற்கிதுங்க அந்த ஃபோன்லாம். ஆனால் இந்த ஃபோனில் நிறைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். இந்த ஃபோனை தயாரித்ததும் அதே ஸ்டூவர்ட் யூஸ் தாங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து இந்த உலகத்திலே தனித்துவமான ஃபோன். ஏன்னா இந்த உலகத்தில் இந்த ஃபோன் 2 ஃபோன் மட்டும்தான் இருக்குது. எந்த ஒரு பொருள் கம்மியாக இருக்கோ அப்புறம் அதோடய விலை வந்து கண்டிப்பாக அதிகமாக தானே இருக்கும். இந்த ஃபோனோட விலையும் பயங்கரமான விலையுங்க. இந்த ஃபோனில் கிட்டத்தட்ட 500 வைரம் போச்சுருக்காங்க. அந்த 500 வைரமும் 100 கேரட் வைரங்க. இந்த ஃபோனோட பேர் இருக்குல்லங்க, என்ன சொன்னேன், ஐஃபோன் 4 டைமண்ட் ரோஸ் எடிஷன் சொன்னேன்னா, அந்த ரோஸ் எடிஷன் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே திடமான ரோஜா தங்கத்தால் இந்த ஃபோனை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாட்டி ஒரு ஃபோன் சொன்னேன் ஐஃபோனு, அந்த ஃபோனில் வந்து ஆப்பிளில் கொழந்த 53 வைரம் சொன்னேன்னே, அதே 53 வைரம் தான் இந்த ஃபோன்லேயும் வச்சுருக்காங்க. என்ன ஏன்டா அது 53 வைரத்துக்கு மேலே வைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா ஆப்பிள் லோகோ வந்து எல்லா ஃபோன்லேயும் ஒரே சைஸில் தானே வச்சுருப்பாங்க, அதனால தாங்க 53 வைரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன வாட்டி சொன்ன ஹோம் பட்டன் வந்து 7.1 கேரட் ஒற்றை வெட்டு வைரம் அப்படின்னு சொன்னேன், இந்த வாட்டி 7.4 கேரட் ஒற்றை வெட்டு வைரம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கோடிக்கணக்கில் விலையை ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஃபோனோட இன்றைக்கி விலை நம்ம ஒரு காசு எவ்வளோ தெரியுமாங்க? கிட்டத்தட்ட 61 கோடி ரூபா. 3000 இருக்க ஃபோனோட விலையே இவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னா 2000 எவ்வளோ கோடி ரூபாய்க்கு இந்த ஃபோன் இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறதோட இந்த ஃபோனோட தயாரித்த முறையே வேறுங்க. சரி, அது அப்புறம் பார்ப்போம். இந்த ஃபோனோட பேரை முதல்ல பார்ப்போம். இந்த ஃபோனோட பேர் வந்து ஐஃபோன் 4S எலைட் கோல்டுங்க. என்னடா இந்த ஃபோன் ஐஃபோனாகவே இருக்குதே அப்படிங்க நினைப்பீங்க. அது என்ன பண்ணுறது, அவங்க தான் இருக்காங்க. சரி, இந்த ஃபோனை தயாரித்ததான் அதே ஸ்டோர்ட் யூஸ் தாங்க. இந்த ஃபோன் வந்து முழுக்க முழுக்க கையால் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. போன வாட்டி சொன்ன ஃபோன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஷினை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் முழுக்க முழுக்க கையால் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியும், கையால் செய்கிறதுக்கு வந்து வேல்யூ கண்டிப்பாக அதிகம். ஏன்னா கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ், அது எவ்வளோ விலை வந்ததாக இருக்குது. அதேமாரியே இந்த ஃபோனோட விலையும் பயங்கரமான விலை தாங்க. சரி, இந்த ஃபோனில் அப்படி என்னடா ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்துருவோம். போன வாட்டி சொன்ன மாதிரியே இந்த ஃபோன்லேயும் 500 வைரம் 100 கேரட் வயிறு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிள் லோகோலையும் 53 வயிறு தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் வந்து பின்னாடி இருக்கும்ல பேனல், அந்த பின்னாடி ஃபுல்லாக கிட்டத்தட்ட 24 கேரட் கோல்டு வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க பிரமாதம்? இதுக்குன்னு ஒரு பொட்டி கொடுப்பாங்கள்ல, அதாவது அந்த ஃபோனை வச்சு ஒரு பொட்டி கொடுப்பாங்கள்ல, அந்த பொட்டியில் வந்து ஒரிஜினல் டீரக்ஸ் டைனோசரோட எலும்பு வச்சு செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திட பிளாட்டினோ அதெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்களாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபோனில் வந்து அரிய வகை ரத்தினங்கள்லாம் வச்சுருக்காங்களாம். இந்த ஃபோனோட இன்றைக்கி விலை நம்ம ஒரு காசு எவ்வளோ தெரியுமாங்க? கிட்டத்தட்ட 71 கோடி ரூபாங்க. என்னத்த சொல்ல, இவ்வளோ கோடி ரூபாயெலாம் நம்ம எங்கே பார்க்க போகிறோம்? சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட் இடத்த பார்த்துருந்துடுவோம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 2வது விலையுயர்ந்த ஃபோனுக்கும் 1 விலையுயர்ந்த ஃபோனுக்கும் விலையில் அவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க. சரி, முதல்ல நம்ம வந்து அந்த ஃபோனோட பேரை பார்த்துருந்துருவோம். அந்த ஃபோனோட பேர் வந்து ஃபால்கன் சூப்பர் நோவா ஐஃபோன் 6 பிங்க் டைமண்ட். அடப்போடா, என்னடா ஃபஸ்ட் இடத்துலேயே ஐஃபோன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது என்னங்க பண்ணுறது, ஐஃபோன் தான் தயாரித்து வச்சுருக்காங்க. சரி, இந்த ஃபோனை எப்போ தான் தயாரித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2004 இந்த ஃபோனை தயாரிக்கிறாங்க. 2004 தயாரித்தாலும் இன்றைக்கு வரைக்கும் 1 விலையுயர்ந்த ஃபோன் அப்படின்னு கேட்டால் அது இந்த ஃபால்கன் சூப்பர் நோவா தான். அந்தளவுக்கு இன்னை வரைக்கும் அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. சரியா, அதை விட பெஸ்ட்டாக பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட பெஸ்ட்டாக பண்ணலாங்க, யாரும் பண்ணலை. இந்த ஃபோனோட விலை பயங்கரம்தான், அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். இந்த ஃபோனில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஏன் அவ்வளோ விலை வந்ததாக இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடும். இந்த ஃபோனை வந்து கிட்டத்தட்ட 24 கேரட் தங்கத்தால் முழுசாக மூடி வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு தங்கத்தை இந்த ஃபோனில் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து முழுசாக பிளாட்டினம் பூச்சி பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபோன் வந்து 3 வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து ஆரஞ்சு டைமண்டு, இன்னொன்று வந்து பிங்க் டைமண்டு, ப்ளூ டைமண்டு. இந்த 3 வேரியண்ட்டில் இருக்குது. மூணுமே ஒவ்வொரு விலை, அதாவது 1 கோடி ரூபா. அந்த 1 கோடி ரூபாயெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் வந்து இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி, இந்த 5 ஃபோன்லேயும் இல்லாத ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குது. சொல்லப்போனால் நான் வந்து 6வது ஃபோனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி சொன்னேன்னே,
அதாவது மக்களோட தரவு, அதாவது அந்த ஃபோனை வாங்குறவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக அந்த ஃபோனை வந்து ஹேக்கை தடுக்கிறதுக்கான தொழில்நுட்பம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதேமாரியே இந்த ஃபோனில் வந்து ஹேக்கே பண்ண முடியாத அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கதா சொல்லியிருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் ஹேக் பண்ணுறவங்க நினச்சாங்கன்னா அதை ஹேக் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு டெக்னாலஜி பயன்படுத்தி அதை ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஃபோனை தயாரிச்சிருக்கதா சொல்கிறாங்க. சரி, மூணு வேரியன்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த மூணு வேரியண்ட்டோட விலையும் சொல்லி அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. முதல்ல ஆரஞ்சு வேரியன்ட் சொன்னேன், அந்த ஆரஞ்சு வேரியண்ட்டோட விலை மட்டுமே 248 கோடி ரூபா. அதேமாதிரியே ப்ளூ டைமண்ட் வேரியண்ட்டோட ஃபோனோட விலை மட்டுமே கிட்டத்தட்ட 324 கோடி ரூபா. அப்போனா பிங்க் டைமண்டை யோசிச்சு பாருங்கள், கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு 370 கோடி ரூபாங்க. சரி, பிங்க் டைமண்டு, ப்ளூ டைமண்டா, ஆரஞ்சு டைமண்ட்னு சொல்லி அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து பேனலில் இருக்குங்க, அப்படி பெருசாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்தளவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இந்த ஃபோன் வந்து சரி இவ்வளோ கோடி ரூபாய்க்கு செஞ்சுருக்காங்களே, இந்த ஃபோனை யார் தாண்டா வாங்கினா, ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, ஃபஸ்ட் இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறீங்க, யார் தான் வாங்கினு ஒரு ஆளை சொல்லு அப்படி நீங்கள் கேட்பீங்க. ஒரே ஒரு ஆளை சொல்கிறேங்க, அது யாருன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்பர் ஒன் விலை உயர்ந்த பணக்காரரான முகேஷ் அம்பானி இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் நீட்டா அம்பானி தான் இந்த ஃபோனை வச்சுருக்காங்க. என்னத்த சொல்ல, அவங்க கையில் 370 கோடி ரூபா இருக்குது. இந்த ஃபோன் வந்து 2000 இருக்கிறதோட 5 மடங்கு விலை உயர்ந்த ஃபோனு. சரி அதை விடுங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன், 370 கோடி ரூபா ஃபோனாக இருந்தாலும் சரி, 1000 ரூபா ஃபோனாக இருந்தாலும் சரி, எந்த ஃபோன் அடித்து ஃபோன் அடிக்கிறோம் அப்படின்னா ஹலோன்னு சொன்னால் ஹலோன் தான் கேட்க போகுது, ஹலோன்னு சொன்னால் நல்லா இருக்கேன்னு கேட்க போகிறதே கிடையாது. எதுக்கு இவ்வளோ கோடி ரூபாயில் ஃபோன் தயாரிக்கணும் அப்படிங்கிறது தெரில, அது அவங்க பிரச்சனை, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. சரி நான் உங்கள்கிட்ட கிடைச்சோன்னு கேட்கணும்னு நினச்சேன். அது என்னென்னா, இந்த 6 ஃபோனில் உங்களுக்கு ஒரு ஃபோன் கிடைக்குது, அந்த ஃபோனை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரி, பை கைஸ்.